லூகா பதினெட்டு முப்பத்தி மூன்று நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ ஆண்டவர் தாமே இந்த ஓமையை சொன்னபொழுது ஒரு மனிதன் அதிகமாய் கடன்பட்டவனாய் காணப்படுகிறான் ஆம் ஆனால் அவனுடைய அந்த கடனை ஆண்டவர் தீர்க்கிறார் மன்னிக்கிறார் அவ்வளோ பெரிய ஒரு கடனை அவனுக்கு ஆண்டவர் மன்னித்திருக்கிற வேளையில் அவன் தன்னுடைய சக ஊழியக்காரனிடத்தில் நடந்து கொள்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது மக மிகவும் வேதனையாக இருக்கிறது அவன் அவனிடத்தில் போய் அவதமாக என்ன செய்கிறான் அவனுடைய ப அங்கே நாம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் நூறு வெள்ளி பணம் கடன்பட்டிருக்கையில் அவனை பார்த்து அவன் அங்கு கடனை கேட்கிறான் அவன் பொறுமையாயிரும் என்று சொன்ன பொழுதும் கூட அவன் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அநேக வேளைகளில் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எவ்வளோ மன்னித்திருக்கிறார் எவ்வளோ பாவங்களை நமக்கு மன்னித்து ஆண்டவர் நமக்கு இறங்கியிருக்கிறார் ஆனால் நாம் மற்றவர்களை மன்னிப்பதில் எவ்வளவு சிரமப்படுகிறோம் மற்றவர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதில் நாம் எவ்வளவு சிரமப்படுகிறோம் நமக்கு எதிராய் செய்த காரியங்களை மன்னிக்கவும் முடிவதில்லை மறக்கவும் முடிவதில்லை அம்யாவிலே இந்த மனிதனுடைய நிலையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் அந்த இஜமானன் மறுபடியும் கூப்பிட்டு அவனை தண்டிக்கிறதை பார்க்கிறோம் நாம் உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எவ்வளவாக மன்னித்திருக்கிறார் என்றதை உணர்ந்து மற்றவர்களை மன்னிக்க பழகுவது மிக அவசியம் அநேக வேலைகளில் நம்முடைய இறுதிய கடினத்தின் நிமித்தமாக ஆண்டவர் நமக்கு மன்னிக்காமல் தண்டனையை வழங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது மற்றவர்களை மன்னிக்காததினால் தேவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்காதது மாத்திரமல்ல அதோடு கூட தண்டனையும் வழங்குகிறார் இது நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லை இந்த காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ளுவோம் மன்னிக்கிற கிருபையை தாரும் என்று ஆன்றிடத்தில் கேட்போம் மன்னிக்கும்படியான சுபாவத்தை கொண்டு வாழுவோம் கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை மீட்டிருக்கிற அவருடைய விலைக்கரையத்தை நோக்கி பார்ப்போம் தன்னை சிறுவையில் அறைந்தவர்களை கூற நோக்கி பிதாவே இவர்களுக்கு மன்னியம் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்ன இயேசுவின் சிந்தை நம்மில் காணப்படட்டும் அப்பொழுது நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு சேமத்தை கொடுப்பார் நன்றி